இன்னைக்கு நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் மசால் பண்ண போகிறோம். மசாலுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் சின்னதாக. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மூணையும் போட்டு வதக்கிட்டு இப்போ முருங்கைக்காய் சேர்த்துட்றோம். நான் வந்து 5 முருங்கைக்காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்ததுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். காய்க்கு மேலே நிறைஞ்சி தண்ணி ஊற்ற வேண்டாம், காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், இதுக்கு மேலே தண்ணி வேணாம். முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அதிகம் தண்ணி வேணாம், இது போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி வற்றி வேகட்டும். இந்தளவுக்கு நல்லா தண்ணி வற்றிருச்சு. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இந்த கிரேவியோடைய எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சைடிஷாக மட்டும் போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ தண்ணி வற்றிருச்சு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை கலந்துட்டு இறக்கிக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் மேலே தூவி இறக்குனாலும் நல்லாயிருக்கும். இல்லை இப்படியே தேங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அப்படியேவும் இறக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிளறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் முருங்கைக்காயில் மசால் பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் என்னோடய வீடியோவை உடனுக்குடனே பார்க்கலாம்.